மேட்டூர் அணையிலிருந்து மழை வெள்ளம் நிரம்பி வருவதையடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் திறப்பு. தொடர்ந்து பூலாம்பட்டி கரையோர பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். கர்நாடக மாநிலத்தில் நல்ல மழை பெய்து வருவதால் அங்குள்ள கபினி, கிருஷ்ணசாகர், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் மேட்டூர் அணைக்கு வந்து சேர்கின்றது. இதன் அடிப்படையில் தற்போது மேட்டூர் அணைக்கு 21,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 119 அடியை நெருங்கியுள்ளது. அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் அணை நிரம்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் அனைத்தும் அப்படியே வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் அதிகாலை முதல் 5,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. படிப்படியாக 10,000, 15,000 என தற்போது 20,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதியில் உள்ள நீர்த்தேக்க பகுதிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து காவிரி கரையோரங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளரிடம் அவர் கூறும்போது, மேட்டூர் அணைக்கு தற்போது 21,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 20,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. 120 அடி முழுமையாக தேக்கி வைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அரசின் வழிகாட்டுதல் படி தற்போது வரும் உபரி நீர் அனைத்தும் அப்படியே வெளியேற்றப்படுவதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் 23 இடங்கள் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்தந்த பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மேட்டூர் அணைக்கு அதிகப்படியான உபரி நீர் வந்தாலும் அதனை வெளியேற்றி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு இது குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். செய்த ஆளுமே யாரும் பரவாயில்லை.